நாமக்கல் திமுக எம்எல்ஏ ராமலிங்கம் 1 கோடி ரூபாய் மோசடி செய்துவிட்டு கொலை மிரட்டல் விடுப்பதாக பாதிக்கப்பட்டவர் டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். விடியா திமுக நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் மற்றும் அவருடைய நண்பர் செந்தில்குமார் இணைந்து கலைச்செல்வன் என்பவரிடம் அரசு அலுவலகங்களில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் ஆர்டர் பெற்றுத் தருவதாக கூறி கடந்த 2021 1 கோடி ரூபாய் பெற்றுக் கொண்டனர். தற்போது வரை எந்த ஆர்டரும் பெற்றுத் தரவில்லை என்றும் பணத்தை திருப்பி கேட்டால் கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் கலைச்செல்வன் அச்சம் தெரிவித்துள்ளார். எனவே சம்பந்தப்பட்ட இருவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். விடிய ஆட்சியில் அதிகார பலத்தை கையில் வைத்துக் கொண்டு திமுகவினர் தொடர் அராஜகத்தில் ஈடுபட்டு வருவதாக ஆதங்கம் தெரிவிக்கின்றனர். பணத்தை திருப்பி தரணும் இல்லையா, அதை தரப்பதற்குண்டான முகாந்திரமாக இல்ல, அவர்கள் சொன்னதன் அடிப்படையில் ஏதாவது ஒரு ஒப்பந்தம் யாராவது பெற்று தந்திருக்க வேண்டும், இதுவுமே இல்லை என்கிற போது அடுத்த கட்டமாக அவர்கள் செல்கிற போது நாமும் அடுத்த கட்டமாக சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். காரணம், சட்டப்பூர்வமாக வங்கி பரிவர்த்தனை மூலமாகத்தான் பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இது சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு காவல்துறை தலைமை இயக்குநரை சந்தித்து புகார் கொடுத்திருக்கிறோம்.